இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 நவம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் நவகிரகங்களின் நாயகன் சூரியன் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதத்தில் பாதி நாட்களும் கார்த்திகை மாதத்தில் பாதி நாட்களும் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசியில் நீச நிலையிலும் விருச்சிக ராசியில் பாதி நாட்களும் சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் பல முக்கிய பண்டிகைகள் உள்ளன. தீபாவளி, கந்தசஷ்டி விரதம், திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் நடைபெறுகிறது. இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், சுபகாரியங்கள் எப்படி இருக்கும் என்றும் பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் இடப்பெயர்ச்சியை பார்த்தால், குரு தனுசு ராசியில் இருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் மகரம் ராசியில் சஞ்சரிக்க செவ்வாய் மீனம் ராசியில் வக்ர நிலையில் இருந்து நேர்கதிக்கு மாறுகிறார். ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சஞ்சரிக்கின்றனர். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைந்திருக்கிறார். மாத பிற்பகுதியில் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். புதன் துலாம் ராசியிலும் மாத பிற்பகுதியில் விருச்சிகம் ராசிக்கும் மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சார இடப்பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்று இனி விவரமாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமானால், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12 வீட்டில் நீசமடைந்து இருக்கிறார். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் மூல திரிகோண ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். நிறைய சுப விரய செலவுகள் ஏற்படும். திருமண செலவுகள் வரலாம். ராசியில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் உயர்கல்வி யோகமும் தேடி வரும். 2 கேது சஞ்சரிப்பதால் குடும்ப உறவுகளிடையே இருந்த ஈடுபாடு குறையும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். வேலையில் சிலருக்கு சிக்கல்கள் வரலாம். எச்சரிக்கையும் கவனமும் தேவை. புதிய வாய்ப்புகள் தேடி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுகளை கட்டுப்படுத்துங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமும் எச்சரிக்கையும் தேவை. கூட்டு தொழில் விவகாரங்களில் கவனமாக இருங்க. பயணங்களால் நன்மைகள் நடைபெறும். வெளிநாடு செல்பவர்களுக்கு விசா பிரச்சனைகள் நீங்கும். மாத பிற்பகுதியில் 16 தேதிக்கு மேல் சுக்கிரன் உங்களின் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்து சஞ்சரிக்கும் காலத்தில் பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் பணித்துறையில் பதவி உயர்வு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. சக ஊழியர்களின் பார்வையில் உங்கள் மரியாதை இந்த நேரத்தில் அதிகரிக்கும். அதே வியாபார ஜாதகக்காரரை பற்றி பார்க்கும் பொழுது, அவர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைய சிறப்பாக முயற்சி செய்வார்கள். எனவே நீங்கள் தெரியாத இடத்திற்கு உங்கள் வியாபாரத்தை கொண்டு செல்ல சிந்திக்கக்கூடும். இந்த மாதம் உங்கள் பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும் பொழுது சாதாரணமாகவே இருக்கும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் பணத்தை சேமிப்பதில் சாத்தியமடைவீர்கள். இதனால் உங்கள் சேமிப்பு அதிகரிக்க கூடும். உங்கள் தாயுடன் உறவு மிகவும் இனிமையானதாக இருக்கும். நீங்கள் உங்கள் தாயுடன் உங்கள் மனதில் உள்ளவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடும். அதே மற்றொரு பகுதியில் உங்கள் தந்தையுடன் ஏதாவது காரணத்தினால் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடும் மற்றும் உங்கள் இருவருக்கிடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடும். இந்த ராசி மாணவர்களுக்கு கல்வி சாதகமாக இருக்கும். இந்த ராசியின் சில மாணவர்களுக்கு கல்விக்காக வீட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளால் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள். எனவே உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்து இதனால் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால்
அது இந்த மாதம் விலகக்கூடும். இதனுடவே நீங்கள் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணைவியாருடன் எங்கேயாவது சுற்றுப்பயணத்திற்கு செல்லக்கூடும் மற்றும் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடும். இந்த மாதம் உங்களுக்கு வயிறு மற்றும் முதுகு கீழ் பகுதியில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் வரக்கூடும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நேர்மறையான மாற்றம் வரக்கூடும் மற்றும் அவர்கள் முந்தைய நோயிலிருந்து குணமடையவும் கூடும். அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மாற்றத்தின் காரணத்தால் மன அமைதி கொள்ளக்கூடும். இந்த மாதம் பொதுவாக ஒரு சோதனை காலமாக அமையக்கூடும். உங்களுக்கு மற்றவர்களுடன் பழகும் பொழுதும் பிரச்சனைகளை சமாளிக்கும் பொழுதும் திறமையாகவும் நாசுக்காகவும் செயலாற்றுவது நல்லது. மாறிக்கொண்டே இருக்கும் உங்கள் சிந்தனைகள் உங்கள் பணிகளை செய்து முடிப்பதில் தடங்கல்கள் வரும். வேலையில் உயர் அதிகாரிகளிடமிருந்து அதிக நன்மைகளை பெற இயலாமல் போகலாம். உங்கள் பணிகளை முடிக்க நீங்கள் கடினமாக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் இதுவும் உங்களுக்கு சாதாரண பலன்களையே தரக்கூடும். வழக்கமான பணிகளை செய்யும் பொழுது சில சமயங்களில் நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. ஏனெனில் இது உங்களுக்கு நல்ல பெயரை பாதித்து விடலாம். இத்துடன் கூட உறவினர்களுடன் மிக தெளிவாக பேசவும். அவர்களை தொடர்பு கொள்ளும் பொழுதும் உங்கள் கருத்துக்களை தெளிவாக தெரிவித்து விடுங்கள். உங்களில் சிலர் தனிப்பட்ட பயணம் மேற்கொள்ளலாம். இது உங்களுக்கு மன அமைதி தரக்கூடும். மேலும் தியான பயிற்சியையும் மேற்கொள்ளவும். இது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை மேம்படுத்தும். உங்களின் தோற்றம் ஆரோக்கியம் போன்றவற்றிற்கு இப்பொழுது நீங்கள் முக்கியத்துவம் அளிப்பீர்கள். உறவுகள் குறித்து நீங்கள் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது. இந்த நேரத்தில் உங்கள் கவலைக்கு முக்கிய காரணம் கருத்து வேறுபாடுகளாகவும் இருக்கலாம். உங்கள் துணை அல்லது துணைவர் உங்கள் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமலும் போகலாம். இதனால் உங்களை தவிர்க்கலாம் அல்லது உங்கள் உறவை முறித்து கொள்ளவும் முயற்சிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமை காக்கவும். ஏனெனில் நீங்கள் உங்கள் மரியாதையை திரும்பி பெறுவதற்கு உகந்த காலம் இது. ஆனால் திருமணத்திற்கு நிச்சயதார்த்தம் செய்வது போன்றவற்றை இப்பொழுது ஒத்தி போடுவதும் நல்லது. நிதி சொத்து தொடர்பான விஷயங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கலாம். பயணம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த செலவுகள் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் நன்கு சிந்தித்து உங்கள் நிதி நிலையை சீர்படுத்தி கொள்வது நன்மையை தரும். இப்பொழுது உங்கள் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கலாம். எனவே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சேமிப்பு முதலீடுகள் போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். தவிர எந்த விஷயத்தையும் மற்றவர்கள் கோணத்தில் இருந்து பார்க்கவும் முயற்சி செய்யுங்கள். இதன் மூலம் அவர்களது உண்மையான நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வேலையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கூடும். சக தொழிலாளர்களுடன் சண்டை சச்சரவு ஏற்படும் சாத்தியமும் உள்ளது. எனவே அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை பராமரிப்பது நல்லது. தவிர யாரையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேண்டாம். சில நேரங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமலும் போகலாம். இது உங்களை நம்பிக்கை இழக்க செய்யும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக கடுமையாக உழைப்பது அவசியம். இந்த காலத்தில் புதிய விஷயங்கள் குறித்து நீங்கள் நடைமுறை சாத்தியமாக யோசித்து சரியான முடிவுகளை எடுக்கக்கூடும். உங்களது கடந்த கால நடவடிக்கைகள் நஷ்டங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் உங்கள் சிந்தனைகளை புதிய முறையில் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய தருணம் இது. உங்கள் திட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தும் ஆற்றலையும் இது உங்களுக்கு அளிக்கக்கூடும். உங்கள் நடவடிக்கைகள் அனைத்தையும் நேர்மறை உணர்வுடன் செய்யுங்கள். தொழில் வாய்ப்புகள் மெதுவாகவே தோன்றலாம். எனவே நீங்கள் பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சிப்பது அவசியம். அவ்வப்பொழுது சில தைரியமான முடிவுகளை எடுப்பதும் அவசியம். துலாம் ராசி தொழில் வல்லுநர்கள் முழு நம்பிக்கையுடன் இருப்பது அல்லது முழுவதுமாக நம்பிக்கையை இழந்து விடுவது என்ற இரண்டு அதீத நிலைகளையும் தவிர்த்து ஒரு சமமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். புதிய தொழில் அல்லது பெரிய திட்டங்கள் போன்றவற்றை தொடங்குவதற்கு இது ஏற்ற காலமாக இருக்காது.
தொழில் குறித்து பிறருடன் பழகும் பொழுது நாசுக்காக நடந்து கொள்ளுங்கள். இது தேவையற்ற தகராறுகளை தவிர்க்க உதவும். மேலும் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுப்பதும் சாதகமற்ற நடவடிக்கைகளை தவிர்ப்பதும் அவசியம். உங்கள் உடல்நிலை குறித்து நீங்கள் எந்த கவலையும் கொள்ள தேவை இருக்காது. ஆனால் மனக்கவலைகள் உங்களை வாட்டலாம். மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். தியான பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். இதை தவறாமல் தினமும் செய்யுங்கள். இது உங்களுக்கு நன்மை தரும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதற்கான சில பயனுள்ள வழிமுறைகளை உங்கள் ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு இது சரியான நேரமாகும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக நீங்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி கற்பீர்கள். ஆனால் அதில் சில சிறு சிக்கல்களும் வரும். இருந்தாலும் அவற்றை நீங்கள் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். ஓய்வு நேரத்தை நண்பர்களுடன் செலவிடுங்கள். இது உங்கள் வழக்கமான வேலைகளுக்கு வரவேற்கத்தக்க மாற்றாக அமையும். அதிகம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். தவறாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். இவை உங்கள் நல்ல பெயரை காப்பாற்ற உதவும். உங்களுக்கான பரிகாரம் வேலை மற்றும் முன்னேற்றத்திற்கான இறை வழிபாடு. சந்திர பகவானை பூஜை செய்து வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.